ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே ஒரு மோனோக்குலரை பற்றி பார்க்க போகிறோம். இது ஃபைனாகுலரில் ஒரு வெர்சன் மோனோக்குலரு. இதில் எப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு கண்ணில் வச்சு பார்க்குறது ஃபைனாகுலர், ஒரு கண்ணில் வச்சு பார்த்தா மோனோக்குலர். இது வந்து மொபைல் லென்ஸுன்னு சொல்கிறாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல சர்ச் பண்ணும்போது இந்த மோனோக்குலர் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது வாங்கி நம்மளுக்கு எப்படி யூஸாக இருக்கும், ஸோ நம்மளும் வந்து வில்லேஜில் இருக்கிறோம், நிறைய விஷயத்த வந்து தூரத்தில் இருக்கிறத கிட்ட வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறையா எதிர்பார்ப்புகளில் இந்த மோனோக்குலர் வாங்கினேன். இது வந்து ரேட்டு தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ இருந்தாலும் இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது, எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் வந்து இதில் வந்து நிறைய மைனஸ் ப்ளஸ் இருக்குது. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு விளையாட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து மொபைலில் வந்து மொபைல் லென்ஸில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மொபைல் லென்ஸுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து சரியாக ஃபிட் ஆகலை. ஆனால் நம்ம கண்ணுக்கு, சாதாரண கண்ணுக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக சில விஷயங்கள்லாம் தெரியுது. நிலா முதற்கொண்டு நம்மளை ரொம்ப சூப்பராக பார்த்தோம். ஸோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த மோனோக்குலர் பாக்ஸில் எப்படி வந்துச்சு, அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு, அது எப்படிலாம் இருக்குது, அது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். வாங்க மோனோக்குலரை வந்து முதல்ல நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாப்பா அந்த மோனோக்குலரை எடுத்துக்குவாடா, பாக்ஸ் எடுத்துவாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இதுதான் அந்த மோனோக்குலர் பாக்ஸு. இது வந்து மொபைல் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். நம்ம ஒருத்தவங்களை வந்து கண்காணிக்கிறோம் பார்த்திங்களா, ஸ்பை வேலை, ஸ்பை வேலையெல்லாம் நம்ம பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணலாம். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், நான் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்டில் தான் இது வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஆடுக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அது ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு, இது வேறு மாதிரி இருந்துச்சு. நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ மொபைலில் லென்ஸ் இருக்குது. ஸோ லென்ஸு, மொபைல் கிளிப்பு அந்த மொபைல் வச்சுருக்கிறதுக்கு. ஸோ மொபைல் ஸ்டாண்டு. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ள அவ்வளோதான் இருந்துச்சு. இந்த வெறுங்கடலில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப் ஹோல்டர் வந்து நல்லா பிடிக்கலை. ஸோ அதனால் ஒரு பெரிய மைனஸ் இருக்குது. இதோடைய சாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இன்னொன்று, போர்ட்ரேட் ஷாட்லாம் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து கிளிப்பு மட்டும் இந்த மொபைலுக்கு மட்டும் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. நீங்கள் எந்த மொபைல் வச்சுருந்தாலும் சரி, அந்த மொபைலில் வந்து கிளிப்பு கரெக்டாக செட் ஆகிடுச்சு அப்படின்னா இது ரொம்ப போர்ட்ரேட் ஷாட்டுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்டாண்டு வச்சு நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு நல்ல மேக்கிங் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. கேட்போம் பாப்பாக்கிட்ட எப்படி இருக்குது, அதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு கேட்போம். தண்ணி குடிக்க கையை காட்டு. அதுதான் கை காட்டு, நல்லா ஆட்டு. நேரில் பார்க்குறத விட நிலாவில் வந்து மொபைலில் வந்து தெளிவாக பார்க்க முடியல. பட் ஆனால் அதில் நல்லா பார்க்கலாம். லென்ஸ் வந்து நல்லா இருக்கான்னு வச்சு பாரு. தெரியலப்பா. அப்படியா? அப்ப அந்த அந்த பேப்பர் மட்டும் கழட்டி கொடு, அந்த மேல உள்ள ரப்பர் அதை கழட்டி கொடுத்து இப்போ வச்சு பாரு. தெரியுதானே? எது தெரியுதுரா? எந்த பணம்ரா? இது தெரியுதா? இது எப்படி நல்லா கிளியரா தெரியுதா? ஓகே ஓகே. தெரிஞ்சிச்சு. பக்கத்தில் தண்ணி ஓடுற மாதிரி இருந்துச்சா? ஓகே நண்பர்களே. ஸோ இதுதான் இதில் என்ன ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து இதுக்குள்ள டஸ்ட்டு போகுது. இதுக்குள்ள டஸ்ட்டு வந்து போச்சுன்னா கிளியர் பண்ண முடியல. ஸோ இது வந்து 1000 ரூபீஸ்க்கு நாங்கள் வாங்கினோம். பட் யூஸ் தான்,
அது நல்ல ஒரு லாங்கில் உள்ளதான் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா யூஸாக இருந்துச்சு. ஆனால் வந்து இதுக்குள்ள டஸ்ட்டு போடுறதை அதை க்ளீன் பண்ண முடியாது. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த டஸ்ட்டு படாத அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் வச்சுக்கலாம். அப்புறம் நிச்சயமாக அது வேஸ்ட் ப்ராடக்ட் தான் ஆகுது. அது இன்னொன்று உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிற ஆசைப்பட்டேன். இந்த ஆன்லைனில் நம்ம வாங்குகிற பொருட்கள்லாம் மேக்ஸிமம் இந்த லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்குது. அதே சமயம் இந்த லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்காத அதே ப்ராடக்ட் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதோடைய ஒர்த்தெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு மேலே இல்லை. ஸோ இதோடைய ஒர்த்தெலாம் அவ்வளோதான், 300 ரூபா தான். அதே மாதிரி இதோடைய லென்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 300-500 ரூபாய்க்குள்ள இதோடைய ஒர்த்துக்கு மேலே இல்லை அதில். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000, 2000, 10000, 20000 அப்படிலாம் விற்கிறாங்க. அது அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு. அப்படி இருந்தாலும் நமக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கான ஒர்த்துக்கு இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த ஆன்லைனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லதோ அப்படின்னு தோணுது. ஸோ இது எங்களுக்கு யூஸ் ஆச்சு. நான் எங்கள் தோப்பில் வந்து மான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு போடுறேன். அந்த மான் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் ஃப்ரீயான நேரத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காண்டி இது வாங்கினோம். இன்னொன்று யூடியூப் காண்டி உங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவையில்லை. ஸோ அதனால் இந்த ஒரு இதை வந்து அப்டேட் பண்ணி உங்களோட கனெக்டிங்கில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது வாங்கினோம். இது எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோவில் இந்த மோனோக்குலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இது வந்து உங்களுக்கு ஒரு பயனை தருமா அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.